ஹாஸ்பிட்டல் உங்க மனசுல ஹாஸ்பிட்டல் பத்தின அபிப்பிராயம் என்னவா இருக்கும்னு நான் சொல்லட்டா? ஹாஸ்பிட்டல்னா ஒரு பெரிய மிகப்பெரிய அதிசயம் நடக்கிற இடம். டாக்டர்ஸ் பேஷண்ட கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒவ்வொருத்தரையும் காப்பாத்துறாங்க. ஹாஸ்பிட்டல் போனாலே எல்லாத்தையும் குணப்படுத்திடுவாங்க, என்ன கொஞ்சம் பணம் தான் செலவாகும். சுருக்கமா சொல்ல போனா டாக்டர்ஸ் தான் ஏதோ மேஜிக் பண்ணி பேஷண்ட் எல்லாம் காப்பாத்துற மாதிரி உங்க அபிப்பிராயமா தான் இருக்கும். இல்லாம கூட இருக்கலாம். நான் டாக்டர்ஸ பத்தி தப்பா சொல்ல வரலங்க, ஹாஸ்பிட்டல பத்தி தப்பான உங்க எண்ணத்தை மாத்தணும். ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த வீடியோ. திஸ் இஸ் பாசிட்டிவ் தமிழா, ஹாஸ்பிட்டலை பத்தி உங்கள் தவறான எண்ணம். ஹாஸ்பிட்டலை பத்தி உங்க எண்ணத்தை மாத்த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி வார்டில் தான் அட்மிட் பண்ணுவாங்க. அங்க ஃபாஸ்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகலைன்னா ஐசியூ கொண்டு போய் சரியாகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அங்க சரியாச்சுன்னா உடனே வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, பேஷண்ட்டை வார்டுக்கு சேஞ்ச் பண்ணி அங்க அப்சர்வேஷன்ல வச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்த்துட்டு அப்படி எந்த பிரச்சனையும் வரலைன்னா அப்போதான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே டாக்டர்ஸ்க்கும் நர்ஸுக்கும் என்ன வேலை அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே ரத்தத்தை துடைக்க எங்கெங்கே அடிபட்டிருக்கோ அங்கெங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு மெஷின்ஸ் மானிட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பேஷண்ட்டோட இதய துடிப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க நர்ஸ். இப்போ டாக்டரோட வேலை என்னென்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுவார். டிடி இன்ஜெக்ஷன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இன்ஃபெக்ஷன் ஆகாத ஒரு ஊசி. மற்றபடி எந்த மாதிரி அடிக்கு எந்தெந்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுக்கணும்ட்டு அப்படின்னு நர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார். அப்புறம் சீரியஸ்னா இந்த மாதிரி மெஷின்ஸை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தலையில் அடிபட்டுருச்சுன்னா மூச்சு விட கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கு வென்டிலேட்டருங்கிற ஒரு மிஷின் வந்து பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நர்ஸுக்கு கொடுப்பாரு டாக்டர். நர்ஸும் அதை கரெக்டாக பண்ணணும், அப்போதான் அந்த பேஷண்ட் பொழைப்பார். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இங்க டாக்டர் ஊசி மருந்து மாத்திரை மட்டும்தான் தராரு, நர்ஸு டாக்டர் சொன்னதை அப்படியே செய்கிறாங்க, அப்போ எப்படி அந்த பேஷண்ட் குணமாகிறாரு? இந்த மாதிரி டவுட் வந்தா நீங்க இந்த வீடியோவை கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் என்னன்னா தானா குணமாகிறாருந்தாங்க அர்த்தம். என்ன தானாவா, என்ன விளையாடுறியான்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலே தானா தாங்க குணமாகிறாரு. ஐ மீன் உடல் எதிர்ப்பு சக்தி தான், இம்யூனோ சிஸ்டம். இப்போ புரிஞ்சிருக்கும் டாக்டர் ஏன் இந்த ஊசி மருந்து மாத்திரை எல்லாத்தையும் போடுறாங்கன்ட்டு. நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தான், அந்த மெஷின்ஸ் நம்ம சுயநினைவை இழக்காமல் இருக்கவும் தாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ உங்கள் விரலில் அடிபட்டுச்சு இல்லை ஒரு வெட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறோமா என்ன, ஏதோ ஒரு மருந்து போட்டு சாதாரணமாக விட்டுருவோம், அதுவா ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ அதுவா சரியாகிறது இல்லையா, அந்த மாதிரி தாங்க. ஆனால் என்ன, இது கொஞ்சம் பெரிய அடி, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். டாக்டர்ஸ்க்கு இதுக்காக இவ்வளோ சம்பளமானு கேட்டால் இல்லைங்க, சர்ஜரின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சர்ஜரி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் டாக்டர்ஸ் மட்டும்தாங்க பண்ண முடியும். அப்படி இருந்தும் ஏன் பேஷண்ட்ஸ் ஆகுறாங்க, அவங்களோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்லாமல் சாவு கவனக்குறைவால் கூட நடக்குதுங்க. வென்டிலேட்டரை கனெக்ட் பண்ணாமல் கொரோனா பேஷண்ட்ஸ் எடுத்ததை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பல மரணங்கள் நிகழதாங்க செய்யுது. இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வாழலாம்னு புரிஞ்சிருப்பீங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏன் அதிகம் அட்மிட் ஆக மாட்டேங்கிறாங்க, அங்கேயும் அதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் அங்கே அதை விட ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாகவே கொடுப்பாங்கங்க. நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கோட்டா வந்த எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அங்கே எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹைடெக் குவாலிட்டி மிஷின்ஸாக தாங்க இருக்கும். அப்படி இருந்து ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாரும் அட்மிட் ஆக மாட்டேங்கிறாங்க? அதுக்கு ரீசன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தாங்க. அங்கே பேஷண்ட்டை ஒரு சப்ஜெக்டாக வச்சு லெசன் எடுக்கிறது, அப்புறம் ஓப்பன் சர்ஃபேஸ், அப்புறம் உங்களோட பயம்தாங்க முக்கிய காரணமே. ஓகே, இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலை பற்றி ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருப்பீங்க. இனியாவது உங்கள் எதிர்ப்பு சக்தியை பெருக்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாசிட்டிவ் தமிழா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.